பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 19:21 நாம் தியானிக்கலாம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். நம்ம இருதயத்தில் நிறைய எண்ணங்கள் இருக்குல்ல, நான் மேலே ஏறணும், மென்மேலும் முன்னேறணும், அநேக காரியங்களை செய்து நான் இருக்கிற ஃபீல்டில் நான் 1 வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். அது தவறில்லையே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை குறித்து என்ன நினைக்கிறாரோ அவருடைய யோசனை தான் நிலை நிற்கும். பிரியமானவர்களே, நம்ம யோசிக்கிறது இல்லையா, நம்ம எண்ணங்கள் இல்லையா, அவர் நம்மை குறித்து என்ன எண்ணம் அல்லது யோசனை வைத்திருக்கிறாரோ அது அப்படியே நடந்து விடுமா? அதனால் பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையே நான் எடுத்துக்காட்டாய் கொண்டேன். நாங்கள் ஒரு தொழில் செய்கிற குடும்பத்தை சேர்ந்தவர்கள். 75-80 மேலாக என்னுடைய தாத்தா, என் கணவனுடைய தாத்தா எல்லாருமே பெரிய பெரிய தொழில் அதிபர்கள். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு வேலை கொடுத்து அவர்கள் பெரிய ஃபேக்டரிஸ் நடத்தி கொண்டிருந்தார்கள். அநேக கம்பெனிகள் அதிபதிகளாய் அவர்கள் காணப்பட்டார்கள். பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையில் எங்களுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருந்திருக்கும், இன்னும் எப்படி இந்த தொழிலை முன்னேற்றலாம், இன்னும் என்ன செய்யலாம், இன்னும் என்ன செய்யலாம் என்று சொல்லி என் கணவர் சொல்லுவார், எனக்காக ஜெபித்துக்கொள், நான் தான் 1 வரணும் இந்த தொழிலில். பிரியமானவர்களே, நானும் ஜெபிப்பேன். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த வேளையில் ஒரு நாள் ஒரு அருமையான தேவ மனுஷன் எனக்காக ஜெபித்தவர் சொன்னார். அவர் சொன்னார், கிளிஃபர்ட் குமார் ரங்கிள் என்று சொல்லி நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், அருமையான தேவ ஊழியர். அவர் சொன்னார், மகளே ஜானட், உன் வாழ்க்கை தலை கீழாய் மாறப்போகிறது. அப்படி ஒரு யூ-டர்ன், நீ அறியாத ஒரு காரியத்திற்குள்ள கர்த்தர் உன்னை அழைத்து செல்ல போகிறார் என்று சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஊழியமா அது என்னவென்றே எனக்கு தெரியாதே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் என்னை தொட்டார். என் வாழ்வு தலைகீழாய் மாறிற்று. என் அருள் நாதர் என்னை முற்றிலும் ஆட்கொண்டார். என் ஜனங்களுக்காக என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆதலால் அவருடைய யோசனை என் வாழ்விலே நிலை நிற்க ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, நானும் என்னை அர்ப்பணித்தேன். இன்னைக்கு நீங்களும் கூட, ஒருவேளை நான் ஓடுகிற அந்த ஓட்டத்தில் எனக்கு காரியம் வாய்க்க மாட்டேங்குதே, என்னுடைய எண்ணத்தின்படி எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வியோடு இருக்கிறீங்களா, நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை குறித்து ஒரு யோசனை வைத்திருக்க கூடும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். பிரியமானவர்களே, ஏன் எனக்கு இந்த காரியம் வாய்க்கலை, இந்த வாழ்க்கை ஏன் எனக்கு நிற்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வியோடு இருக்கீங்களா? கர்த்தருடைய யோசனை என்ன என்று அவருடைய சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் விடையை பெற்றுக்கொள்ளக்கூடும். கட்டாயம் தெரியப்படுத்துவார், நிச்சயமாய் தெரியப்படுத்துவார் என்று சொன்னார். அவர் உண்மையுள்ளவர், நம்மை குறித்து கரிசனை உள்ளவர். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் ரட்சகா, தூய்மையான ஆவியானவரப்பா, என் ஜனங்கள் எத்தனையோ யோசனைகளோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பா, சில வேளைகளிலே ஏன் என்ற கேள்வியும் வந்து விடுகிறது. நாதா, உம்முடைய எண்ணத்தை, உம்முடைய யோசனையை, அவர்களை குறித்த உம்முடைய திட்டத்தை நீர் வெளிப்படுத்தும். நாதா வெளிப்படுத்தும். குழப்பத்தோடு அவர்கள் வாழாதபடி தெளிவான ஒரு முடிவிற்குள்ளாய் ஓடி வர நீர் உதவி செய்யும், உதவி செய்யும். இயேசு மகாராஜா, உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில், ஆமென்.